வணக்கம், நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு அமோகமான ஆண்டாக, நோய் நொடி இல்லாத பல நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடிய அமைதியான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும்னு நான் இறைவனை பிரார்த்தனை செய்துக்கிறேன். ஸோ இந்த சித்திரை புத்தாண்டுக்கு உங்களுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி காத்திருக்கு. ஸோ அந்த சிறப்பு நிகழ்ச்சி எப்படின்னா, நாங்கள் வந்து போவோமா ஊர்கோலம், சந்திப்போமா, இது ரெண்டையும் ஒன்றாக இணைத்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்னைக்கு வழங்குவோம். ஸோ போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சிக்காக உங்களை நான் எங்கே அழைச்சிட்டு போக போகிறேன்னா, தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் என்ற பெயரை கேட்கும் போதே எனக்கு மனதில் வந்து ஒரு பெரிய ஒரு பூரிப்பு எப்பையும் ஏற்படுவது உண்டு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமும் உண்டு. என்னுடைய பூர்வீகம் வந்து தஞ்சாவூர். அதாவது என்னுடைய அம்மாவுடைய பெற்றவர்கள், அவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்கள் பலகாலம் வாழ்ந்த இடம் தஞ்சாவூர். அதற்கு பிறகு அவங்க வந்து பிஸ்னஸ் விஷயமாக இலங்கைக்கு அவர்கள் குடியேறினார். அவர்களோடு சேர்ந்து என்னுடைய தாய் மாமன் திரு எஸ் எம் நாயகம் அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றி நான் இதுக்கு முன்னமும் நான் பேசியிருக்கிறேன். அவர் பெரிய சினிமா திரைப்பட தயாரிப்பாளர், அது மட்டுமல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஸோ அவர் இலங்கையிலையும் அவருக்கு பிஸ்னஸ் இருந்தது, தஞ்சாவூர்லேயும் அவருக்கு பிஸ்னஸ் இருந்தது, மதுரையில் அவருக்கு ஒரு சொந்தமாக ஃபிலிம் ஸ்டூடியோவே இருந்தது, அதுக்கு பேர் வந்து சித்ரகலா. ஸோ இப்படி பல விஷயங்கள் இதுக்கு முன்னமும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேன். விரிவாக அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ தஞ்சாவூர் என்று சொன்ன உடனே எனக்கு அந்த ஒரு மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு பெருமை எனக்கு ஏற்படுறதுன்றது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இந்த புத்தாண்டுக்காக உங்களை நான் தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போக போகிறேன்னா, அது எப்படின்னா, அண்மையில் நான் தமிழ்நாடு போன போது தஞ்சாவூர் போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஸோ அங்கே வந்து ரெண்டு நாட்கள் நான் தங்கியிருந்தேன். அப்படி தங்கியிருந்த போது தஞ்சாவூர் பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயிலை போய் தரிசிக்கிற ஒரு பெரும்பாக்கியம், அந்த கோயிலை சுற்றி வரக்கூடிய ஒரு பெரும்பாக்கியம், அந்த கடைகளில் போய் சில அழகு பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது மட்டுமல்ல நாங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் போனோம். இதுதான் முதல் தடவை நான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போயிருக்கேன். தஞ்சை பெரிய கோயிலுக்கு வருகிற ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. வந்து அவ்வளோ சூடு இல்லை. ஸோ சூடு இல்லாதபடியே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதோட நான் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டேன். இன்றைக்கி வெயில் அதிகம் வர்றதுக்கு முன்னமே நான் வந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் சுலபமாக. நாங்கள் வந்து இப்போ கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற இடத்துல இருக்கிற கோயில், முக்கியமான சரித்திர புகழ்பெற்ற கோயிலை பார்க்க வந்திருக்கோம். இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம். தஞ்சாவூர் கோயில் மாதிரியே இது இருக்குது, ஆனால் கொஞ்சம் சின்னது. இப்போ
நான் பார்த்துருக்கப்ப வந்து பூஜையெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கும் நிறுத்தி இருக்கிற இந்த டைம். ஆனாலும் கூட நிறைய படங்கள் எல்லாம் எங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. தஞ்சாவூர் கோயிலில் வந்து நிற்கிற அந்த ஒரு உணர்வு. இது கோபுரத்துடைய பின்பகுதி. ஸோ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜராஜ சோழனுடைய மகனால் கட்டப்பட்ட கோயில். ஸோ இந்த ரெண்டு கோயிலும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரே அமைப்பு கிட்டத்தட்ட இருக்குது. ஆனாலும் கூட கங்கை கொண்ட சோழபுரம்ன்றது வந்து கொஞ்சம் சிறிய ஒரு கோயில். ஸோ நாங்கள் வந்து தஞ்சாவூரில் தஞ்சாவூர் இன் அங்கே தான் நாங்கள் எல்லாரும் தங்கியிருந்தோம். ஸோ அங்கே தங்கி இருந்தபோது அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாம் பாரம்பரிய பழைய பொருட்கள் எல்லாம் வச்சு அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த தஞ்சாவூர் இன் ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு உணவகம் இருந்தது. ஸோ நாங்க எல்லாம் போய் சாப்பிட்டது அங்கதான், மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு எல்லாம் அங்கதான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எங்களுக்கு தஞ்சாவூர் இன்ல அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த உணவகத்துல வந்து ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, அங்க வந்து எல்லாமே மண்பானை சமையல். ஸோ இந்த மண்பானை சமையல் வந்து அவர்கள் செய்யும் போது உண்மையிலே அந்த மண்பானை சாப்பாட்டை சாப்பிடும் போது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் ஏற்பட்டது. அந்த உணவை சாப்பிடும் போது மட்டுமல்ல, இவங்க வந்து எப்படி இத்தனை வகையான உணவை ஒரே நேரத்துல பரிமாறுறாங்கன்றது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஒரு நாள் இரவு தான் நாங்கள் முதல்ல போன அன்று இரவு நாங்கள் அங்கே சாப்பிட்டோம். சாப்பிடும் போது கொண்டு வந்து வைக்கிறாங்க 16 வகை சாப்பாடு இரவு. எப்படி இவ்வளவே நாங்கள் சாப்பிட்டு முடிக்க போறோன்றதுதான் எங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்த இடம் உண்மையிலேயே எனக்கு வந்து மனதை ரொம்ப கவர்ந்தது. மறுநாள் காலையில் என்னோடு வந்தவர்கள் எல்லாம் அவங்க வேற வேலை விஷயமாக அவங்க வெளியில் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் அவங்க ஹோட்டலில் இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, காலையிலேயே எழும்பி எல்லாம் ரெடியாகி நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். ஏன்னா அதை போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் போல எனக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருந்தால் அங்கே யாரோடாவது நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்றதை தான் எதிர்பார்த்து நான் அங்கே போனேன். ஆனால் உண்மையிலேயே அந்த ஹோட்டலுடைய ஓனரே அங்கே அன்னைக்கு இருந்தார். ஹோட்டல் ஓனரை சந்திக்கிறது மட்டுமல்ல, அந்த ஹோட்டலையும் அப்படியே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறதுக்காக ஒரு ஊர்கோலம் கொண்டு போக போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தஞ்சாவூர் பாரம்பரிய மண்பானை சமையல் பாருங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட், இங்கே வந்து எல்லாமே மண்பானை சமையல் விறகு அடுப்பில் சமைக்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அவங்க ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குறாங்கிறதுக்காக நான் இப்போ அங்கே போயிட்டுருக்கேன். உன்னால் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, நந்தி எல்லாம் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே, ஊஞ்சல் எல்லாம் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடம். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங்னு படியாக இங்கே யாரும் இல்லை. இப்போ சமையலெல்லாம் அவங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய அந்த டெக்கோவே ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள். இந்த மேலே கூரை எல்லாம் வேஞ்சிருக்கிறது வந்து தென்னை ஓலை, தென்னை ஓலையாக வேஞ்சிருக்காங்க. எல்லா டிசைன்ஸும் இங்கே வந்து இந்த சைடில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேம்பு போட்டிருக்காங்க, சின்ன ஸ்ட்ரிப்ஸாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே இந்த சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், இதுவும் பேம்பு, இதுவும் வந்து
வித்தியாசமான முறையில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆத்தென்டிக்காக ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறது. என்ன தெளிக்கிறீங்க? சாணி. சாணியை வந்து தண்ணியில் கரைச்சி, சரி, தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைக்கிறீங்க. எதனால் இது செய்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? எதுனாலன்னா தரகிற பேராமா இருக்கும், நல்லா இருக்கும், தரமும் நல்லா இருக்கும், தரம் நல்லா நல்லா இருக்கும். கிருமி நாசினி, அதுதான் முக்கியம். அதாவது அந்த எதுவும் அந்த பூச்சி பூச்சி எதுவும் வராம தடை பண்றதுக்காக. அப்படிதானே? ஆமா மேடம். ஓகே, தேங்க்யூ. இந்த தேங்காய் தேங்காயெல்லாம் எதுக்காக வச்சுருக்கீங்க? சமையலுக்காகவா? சமையலுக்கு இங்கேயே உரித்து எல்லாம் செய்துடுவீங்க. விறகெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. எங்கள் பக்கத்துலேயே பாருங்கள், ரெண்டு மாடு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது எதனாலன்னா, அவங்க வந்து எண்ணெய் வந்து இங்கே தான் தயார் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் செக்கு. இந்த செக்கில் வந்து எண்ணெய் வந்து அரைச்சு அவங்களே தயார் பண்ணுற எண்ணெய் தான் இவங்க வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பெரல் மாதிரி இருக்குது. இது இப்போ கல்லில் செய்திருக்காங்க. அந்த செக்கு ஆற்று அந்த அந்த மேலே உள்ள அந்த இது வந்து அது என்ன பெயர் தெரியல. ஸோ அது வந்து வுட், மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாடு தான் இதை இழுத்து இந்த செக்கை ஆற்றுறதாக அவங்க ஓனர் சொன்னாங்க எங்கிட்ட. மண்பானை சமையலுக்காக அவங்க மண்பானைகள் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சைஸ்ல இருக்க பானை வச்சிருக்கீங்க? கோலம் போட்டது எனக்கு பார்க்க கிடைக்கல, நான் ரெஸ்டாரண்ட் உள்ள இருந்தேன். இதுதான் அவங்க போட்டு கோலம். உங்க பேர் சொல்லுங்க. செந்தில் ஆனந்த். செந்தில் ஆனந்த். ஆனந்த், செந்தில் ஆனந்த். ஸோ நீங்க தான் இந்த ஹோட்டலுடைய ஓனர். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஐடியா எப்படி வந்தது? இந்த மண்பானை சமையல், விறகு அடுப்பு இதெல்லாம் பண்ணணுன்றது வந்து நீங்கள் எதனால் ஆரம்பிச்சீங்க? வாட் வாஸ் தி இன்டென்ஷன்? தி கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி மாடர்ன் ஃபுட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு ஃபுட் மாடர்னாக ஒரு கன்வென்ஷனாக தயார் பண்ணப்பட்ட உணவுகளில் சாப்பிட்ற உணவு எந்த அளவுக்கு வயிற்று போய் கெடுக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அது சமைக்கிற விதம் தான் இந்த முதல் பாயிண்ட். ரெண்டாவது அதில் உபயோகப்படுத்தப்படுற எண்ணெய், இது ரெண்டும் சரியாக இருந்துச்சுனாலே பெரும்பாலும் உணவு வந்து நம்மளோட வயிற்றுக்கு ரொம்ப சரியான ஒரு உணவாக இருக்கும். ஸோ அதை அச்சீவ் பண்ணணும், அந்த கான்சிக்வன்சஸ் இல்லாத ஒரு உணவை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது மெதுவாக சமைக்கிற முறையும் ஒரு தரமான எண்ணெயும் பயன்படுத்துறது மட்டும்தான் இதோட அடிப்படையாக இருக்கும்னு நினைச்சுதான் இந்த உணவகத்தையே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ மெதுவாக சமைக்கிற முறைன்னு நீங்கள் சொல்கிறப்ப வந்து இட்ஸ் லைக் ஸ்லோ குக்கிங். இப்போ அந்த ஸ்லோ குக்கிங்க்கு வந்து விறகடுப்பு ஒரு ரீசனாக இருக்கலாம், மண்பானை இன்னொரு ரீசனாக இருக்கலாம் இல்லையா? விறகடுப்பை பயன்படுத்துறதுனால அதை மெதுவாக சமைக்கிறதுங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ரெண்டாவது மெட்டல் வெசல்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால அதை இன்னமும் பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். அதாவது மண்பானை சமையலில் அவ்வளோ ஆரோக்கியமான உணவு தயாராகும். மெதுவான சமையலை நம்ம உறுதிப்படுத்த முடியும். சரி, அந்த மெதுவான சமையலுங்கிறது அதில் இருக்க உயிர் சத்துக்களை அப்படியே உயிரோட்டமாக அந்த உணவில் வச்சுருக்கோம். அந்த உணவை நம்ம சாப்பிடும்பொழுது அதை நம்ம உடலுக்கும் பரிமாற்றம் அடையும். சரி, தேங்க்யூ. இப்போ சரி, இந்த மண்பானை சமையலோடு சேர்த்து நாங்கள் ப்ரெஷர் குக்கிங்,
ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறோம்ல. ப்ரெஷர் குக்கர் சமையலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரெஷர் குக்கருங்கிறது வந்து ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு விஷயத்தை வேக வச்சு அதில் இருக்க கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற உயிர் சத்துக்களையும் ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் வெளியில் கொண்டு போயிடுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொருளை சூடாக்குறீங்களோ அதில் இருக்கிற உயிர் சத்துக்கள் பூரா உடனடியாக வெளியில் போயிடும். அதுதான் அதோட விஷயமே. அதனால் இந்த மாதிரி ஒரு மெதுவான சூட்டில் சமைக்க போகும்போது நம்மளோட விஷயம் நம்பிக்கை என்னென்னா, ஈவன் சயின்ஸே ப்ரூவ் பண்ணியிருக்கு இன்னும் அந்த உயிர் சத்துக்கள் கீப் இன்டாக்டாக ஃபுட்டுக்குள்ளே இருக்குது, வெளியில் போகாமங்கிறது. ஓகே, சாந்தா ஸ்டேபிள் போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சிக்காக நான் இன்றைக்கி திரு செந்தில் ஆனந்த்ன்றவரை நான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கேன். அவர் சந்தித்து பேசுகிறதில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து அவர் செய்கிறது ஒரு நல்ல விஷயம். மண்பானை சமையல் இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஆரம்பித்து நடத்திட்டுருக்குறீங்க. இப்போ வந்து நான் இருக்கிற இந்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நிறைய பேர் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து கேட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. நானும் என் மனைவி ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஒரு முழுசாக செயல்படுவோம். எங்கே வந்து நாங்கள் லன்ச்சை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரும்போது 12:30 கொண்டு வரணும். அதுக்கு ஒரு மினிமம் ஒரு 10-13 பேர் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல 200 பேருக்கான சமையலை நாங்கள் முடிச்சு கொண்டு வரோம். அது 32 வகையானது. அந்த டாஸ்க்கை முடிச்சு சொல்லுங்க இன்னொரு தடவை. 32 வகையான ஐட்டத்தை கொண்டு வரணும். அடுத்தது 12:30 அது 3:30, 4 மணி வரைக்கும் அந்த மதிய உணவு போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் அடுத்து ஈவினிங்கான டின்னர் அது 16 வகையான டின்னர் செய்வோம். அடுத்து நான் ஒரு 5-6 பேர் கொண்டு ஒரு டீமோட ப்ராசஸ் பண்ணி நான் 6 மணிக்கு அதெல்லாம் தயார் பண்ணி இரவு 10 மணி வரைக்கும் முடிக்கணும். 10:30 சில நேரங்களில் 10:30, 10:30 ஆகி நான் வீட்டுக்கு போய் சேரும்பொழுது 11:30. ஸோ அந்த 11:30 நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். எங்களுக்கு 7 நாளும் வேலை. அந்த 11:30 போயிட்டு நம்மளால் மறுநாள் காலையிலலாம் ஒரு ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கணும்னா இங்கே 5:00 கொடுத்தவங்க இங்கே வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணோம். ப்ரிப்ரேஷன் முதல் நாள் இருக்கும். ஸோ அதை நாங்கள் பரிச்சார்த்தமாக 2-3 வாரம் முயற்சி பண்ணி பார்த்தபோது எனக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரியான நேரத்தில் அவங்க வராமல் போனது, எங்களால் சில நேரங்களில் சரியான நேரத்தில் உள்ளே வர முடியாமல் போனது. ஸோ இது எல்லாமே ஒரு ஆடட் ஃபேக்டர். ஏன்னா ஒரு உணவை தயாரிக்கிற எந்த ஒரு உணவக உரிமையாளராக இருந்தாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கும் அவரோட ப்ரெசன்ஸோடு உணவு தயாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஒரே காரணத்தினால நாங்கள் இல்லாமல் தயாரிக்கப்படுற உணவை நாங்கள் விரும்பல. அப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைக்காது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சு கிடைக்காது இல்லை ஓய்வே இருக்காது கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பித்தா எங்களுக்கு நாங்கள் இந்த எங்களோட ரொம்ப முக்கியமான எங்களோட பிரெயின் சைல்டு வந்து மாதிரி சொல்கிற ஈவினிங் டின்னரையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம காலையில் 8 மணிக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து காலை உணவை அடுப்பை பற்ற வச்சோம். அந்த அடுப்பை பற்ற வைக்கும்போது தான் 12 மணிக்கு அது தயாராகும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு வந்து அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான இந்த லன்ச்சு ரொம்ப பிரசித்தி பெற்றது. இன்றைக்கி உலகத்தில் எந்தெந்த மூலையிலேருந்தோ இங்கே வந்து வந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கான்சிக்வன்ஸும் வயசில் கொடுத்துடக்கூடாது. அந்த உணவு வந்து உயர் தரத்தையும் மீறிய ஒரு தரமே ஒரு ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இது உடலையும் உயிரையும் பேணும் உணவகம்னு நான் சொல்கிறேன். இந்த வார்த்தையை எந்த உணவகம் உபயோகப்படுத்திக்கணுமா எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த அனுபவத்தில் உபயோகப்படுத்துறது உடலையும் உயிரையும் பேணும் ஒரு உணவகமாகும். வாழ்த்துக்கள் சார். உண்மையில் அன்னைக்கு நாங்கள் வந்தோம், நைட் டின்னருக்கு தான் வந்தோம். அப்போ வந்து அவங்க கொண்டு வந்து வந்து வைக்கிறாங்க, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஒன்றுக்கு பின்னாடி இதுன்னு. இவ்வளோ சாப்பிட முடியுமா எங்களால்? எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டு 50 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியலை. அது எப்படி அது 50 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கிட்டு 16 வகை உணவு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? 10 அதுக்கு அதிகமாகவே நீங்கள் செய்யலாம். பிகாஸ் திஸ் இஸ் ஆத்தென்டிக் ஆத்தென்டிக் அந்த தரம் இருக்குது. 14-15 டாலர்ஸ் எல்லாம் நத்திங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட். ஸோ அதனால் நீங்கள் அதை விட
ஈஸியாக 25. பணம் ஒரு கால்குலேஷன்ங்கிறத விட இதில் இல்லக்க மெனக்கெடுதல்கள் கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சின்ன சின்ன வீடியோ கால் பண்ணும்பொழுது ஒரு தேங்காய் நாரை ஒரு பையன் உரிக்கிறாரு, காலையில் ஒரு 60 காயை உரிக்கிறார். அந்த தேங்காய் நாரை காய வைக்கிற ப்ராசஸ், அந்த தேங்காய் நாரை வச்சு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் காய்ந்த விறகுகளை கொண்டு வரணும். எங்களுக்கு வந்து இந்த விறகு, தேங்காய் நார், தேங்காய், இது எல்லாமே ஒரு சஸ்டெயினபிள் விஷயமாக கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இருக்க மாடு, மாட்டுக்கான வைக்கல நான் வயல்லு நெல் நானே போடுறதுனால அந்த மாட்டுக்கான சாப்பாடும் நான் உறுதி பண்ணிக்கிறேன். ஒரு 6 மணிக்கா வயல்லே எள்ளும் கடலையும் போடுறதுனால எந்த ஒரு சீடையும் நம்ம காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நம்மளே தயாரிக்கிற ஆயில் சீட்ஸை அதுலேருந்து நம்மளே எண்ணெய் தயாரிச்சுக்கணும். அது எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான எண்ணெயாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது என்ன என்ன எண்ணெய் இது சார்? இங்கே செக்கல் ஆட்டின எண்ணெயில் ஓகே இந்த எண்ணெயோட அந்த அடர்த்திங்கிறது வந்து விஸ்காசிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஸ்காசிட்டி அப்படிங்கிறத அவங்க எண்ணெயோட முதல் முதல் காரணம். இன்றைக்கி மார்க்கெட்டில் அல்லது உலக மார்க்கெட்டில் கூட எண்ணெயை வந்து ஒரு 100 தரத்தோடு கொடுக்குறதுக்கு எந்த ஒரு கம்பெனியுமே தயாராக இல்லை. நம்ம இதை ஒரு சின்ன லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம இதை ஒரு சிறிய லெவலில் செய்கிறதுனால அந்த எண்ணெயோட தரத்தை கொடுக்க முடியுது. இதே இப்போ ஒரு பெரிய எண்ணெய் சேல் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனியெல்லாம் இந்த மாதிரி தரங்கள் எல்லாம் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டே சில ரூலிங்லாம் கொடுக்கும். அது வெஜிடபிள் ஆயிலாக இருக்கலாம், அது எடிபிளாக இருக்கலாம், அதில் நீ இவ்வளோ பர்சன்ட் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கலப்படத்தை ஊக்குவிக்கிற மாதிரி அரசாங்கங்களோட ரூல்ஸ் இருக்கு. ஆனால் இது பியூர், நான் கடலையிலேருந்து தயாரிக்கிற எண்ணெய், இது கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் ஓகே. இது நம்மளோட நம்மளோட தோட்டத்துலேருந்து விளைஞ்ச எள்ளுந்து வர எள்ளு நல்ல எண்ணெய். இது நம்ம கிட்ட வர தேங்காய், அந்த தேங்காயில் மிச்சம் காயப்புற போகிற தேங்காயை நான் காய போட்டு செய்கிற தேங்காய். சரி, ஸோ இது வந்து நீங்கள் இப்போ உங்கள் சமையலுக்கு மட்டும் உபயோகப்படுத்துகிறீங்களா, அப்படி இல்லைன்னா வெளியில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க? உபயோகப்படுத்துறது மட்டும்தான், சேல்க்கும் கொடுக்குறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு எக்ஸசிவாக கடலை உற்பத்தி இருக்குது நம்ம வயலில். வருஷத்துக்கு 2 நம்ம கடலை போட்டு. ஸோ சார், இப்போ அந்த இதுக்கு முன்னே நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடலை எண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை எப்பயோ கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இந்த கடலை எண்ணெய்க்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல வந்து சமையல் எண்ணெய்ங்கிறத பாரம்பரியமாக நம்ம வந்து நம்மளோட முன்னோர்கள் அதை தெளிவாக அதை புரிஞ்சிக்கிட்டு சமையல் எண்ணெய் எதுங்கிறத உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எதுவுமே உடலுக்கு மோசமான எண்ணெய்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படியா? இதுதான் முதல் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 1980களுக்கு பிறகு எண்ணெயில் கலப்படம்னு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. எண்ணெயில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எண்ணெயில் பாமாயில் கலந்துட்டாங்க, அப்புறம் எண்ணெயில் ஓகே ஆயில் கலந்துட்டாங்க, அப்புறம் எண்ணெயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கலந்துட்டாங்க. இந்த வேலையை வழி வழியாக எண்ணெய் தயாரிப்பாளர்கள் செய்ய 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 கலப்படம் பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த விட்டு வெளியில் போக ஆரம்பித்தோன்னே ஒரு பெரிய லெவலில் எண்ணெய் இண்டஸ்ட்ரி அவங்க இண்டஸ்ட்ரியல் லெவலில் கலப்படத்தை பண்ண ஆரம்பித்த போது யாருக்கும் மக்களால் கேள்வி கேட்க முடியல. ஏன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எண்ணெயோட தேவை அதிகமாகிட்டே போகுது. அதுக்கான ஒரு தரமான எண்ணெயை கொடுக்க எந்த ஒரு உற்பத்தியாளரும் தயாராகவே இல்லை. ஆனால் அது காரணம் அதுக்கான விலையும் மக்களால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி 100 ஒரு ரீஃபைண்ட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க 480 இந்த நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துவாங்கன்றது ஒரு கேள்வி. இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி கடலெண்ணெய் வந்து 200 கடலெண்ணெய் விற்கிது, 240 கடலெண்ணெய் விற்கிது, 290 கடலெண்ணெய் விற்கிது, 340 கடலெண்ணெய் விற்கிது. எல்லாத்துக்குமே பேர் கடலெண்ணெய் தான். யாருமே அதை க்வெஸ்சன் பண்ணுறதில்ல. எப்படி நீங்கள் 200 கடலெண்ணெய் கொடுக்குறீங்கன்ட்டு? ஏன்னா 2.5 லிட்டர் கடலையை ஆட்டினா, 2.5 கிலோ கடலையை ஆட்டினா தான் 1 லிட்டர் நல்ல கடலெண்ணெய் எடுக்க முடியும். 1 கிலோ கடலை எண்ணெய் நீங்கள் கடலை எண்ணெய் நீங்கள் சொல்கிறது வந்து கிரவுண்ட் ஆயில், கச்சா, ரைட், நிலக்கடலை. சரி சொல்லு. நீங்கள் 2.5 கிலோ ஒரு விதையை ஆட்டினா தான் 1 கிலோ எடுக்க முடியும். 1 கிலோ விதைங்கிறதே நீங்கள் 110 120 விற்கிது ஆவரேஜாக. அப்போ அப்போவே காஸ்ட் 240 ஒரு விதையை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 240 போகும்போது ஹவு கம் ஹி கேன் கிவ் அ கடலெண்ணெய் ஃபார் 200 ருபீஸ்? ரொம்ப க்வெஸ்டனிங். அதுக்கான நேரமில்ல என்னென்னா, இப்போ இது இப்போ இந்த எண்ணெய் வந்து ஒரு மோசமான எண்ணெயாக இருந்து இது உடனடியாக உங்கள் உடம்புல ஒரு விளைவை ஏற்படுத்தியிருந்தால் அதெல்லாம் நிறுத்திருக்கலாம். அப்படி எண்ணெய் அப்படி இருக்காது இல்லை, அது வந்து அது எண்ணெய்க்கே உண்டான தன்மை, அது உடனடியாக எந்த விளைவு ஏற்படுத்தலாம். ஒரு தொடர்ந்து 5 வருஷம் 8 வருஷம் இதை கன்சியூம் பண்ணும்போது தான் அது உடலில் விளைவு ஏற்படுத்துது. அதனால் இந்த எண்ணெயில் கலப்படங்கிறது ரொம்ப ஒரு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு.
ஸோ அதால் தான் இப்போ அந்த சேச்சுரேட்டட் ஆயில் அன்சேச்சுரேட்டட் ஆயில் எது கூட என்ன பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரியல. பெரும்பாலான எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்களுக்கு எண்ணெய் தயாரிக்கிறத விட எண்ணெய் எங்கிறதோ வருது, பேக் பண்ணுறது தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து மினரல் ஆயில் வருதுங்கிறாங்க. அந்த மினரல் ஆயில் 40 ரூபா ஒரு லிட்டர். அவங்க ஒருவேளை ஒரு லிட்டர் நல்ல கடலெண்ணெய் இது மாதிரி வாங்கிக்கிட்டு உற்பத்தி நல்ல உற்பத்தியாளர்லேருந்து தேவையான அளவு ப்ரொப்போர்ஷன் அளவு மற்ற எண்ணெய்களை கலந்து பேக்கில் போட்டு விட்டா பேக்கில் வாங்குகிற மக்களுக்கு அதில் என்ன இப்படி இருக்குது, விஸ்காசிட்டி இருக்கா, வாசம் இருக்கா, அதெல்லாம் தெரியாது. இப்போ வாசத்தை உருவாக்குறதுக்கு எசன்ஸ் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த நவீன என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லை சயின்டிஸ்ட்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதுக்குள்ளே இருக்காங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு தரமான ப்ரொடக்டை கொடுக்கறதுன்றது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான காரியம் இல்லைன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதுதான் ஸோ அந்த ஒரிஜினல் ஃபுட் எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிச்சி வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். வீடியோவுடைய கடைசியில் நாங்கள் வந்து எல்லா விவரங்களும் அதாவது இவர்களுடைய அட்ரஸ் தொடர்பு எண் எல்லாமே நாங்கள் கொடுப்போம். இது வந்து உங்களுடைய ஹோம்மேட் ஸ்நாக்ஸ், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன வெரைட்டி எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? இது முதல்ல பார்க்குறது இது காரா பூந்தி, இது நேந்திரங்காய் சிப்ஸு தேங்காய் நல்லா செஞ்சது, இது நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் மிக்சர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேராக வச்சு ஓகே. தமிழ்நாடு ஸ்பெஷல் மிக்சர் ஒரு கப் டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கை சாப்பிட்லாம், அதுக்கு இந்த ஒரு பாக்கெட்டே சாப்பிடக்கூடாது. ஓகே, பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி இது கை முறுக்கு நெய் சேர்த்து அருமையாக அந்த வாசத்தோடு அருமையாக இருக்கும். இது ஓமப்பொடின்னு சொல்லுவாங்க, இதுவும் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ். சின்ன பழம் இது சின்ன முறுக்கு வெங்காய முறுக்குன்னு சொல்லுவாங்க. என் குடும்பம் மிகவும் சிறிய குடும்பம். நான், என் தாய், என் மனைவி, என் மகள் நாலு பேர் தான் நாங்கள். நானும் என் மனைவி முழு நேரமும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 13-14 மணி நேரம் இங்கே தான் இருக்கிறோம். இந்த உணவகத்தில் பல விஷயங்களை டெடிக்கேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு உணவகம் வந்து ஒரு தொழிலாக இல்லை, ஒரு பிறப்புலையோ அல்லது வந்து என்னோடய வளர்ப்புலையோ, இது ஒரு இன்சிடெண்ட்டாகவும் ஒரு ஆக்சிடெண்ட்டாகவும் தான் வந்தது. அப்புறம் அதை நான் சவாலாக எடுத்துருந்தேன் அப்படின்ற இடத்துல செஞ்சுருக்கேன். எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? இது 5வது வருஷம். 5வது வருஷம். ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. முதல் 3 ஆண்டுகள் வந்து இதை சரியாக பொது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலும் அதுக்கான வரவேற்புங்கிறது ரொம்ப பெருசாக இல்லை. ஆனால் பிறகுதான் மக்கள் புரிஞ்சிட்டாங்க, அதாவது கோவிட் வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு உணவு இருக்கிறதும் அந்த மாதிரி ஒரு உணவு இவ்வளோ தரமாக கொடுக்கப்படுது தஞ்சாவூர் நகரத்தில். தஞ்சாவூரில் சிறுசும் பெருசுமாக 250 ஹோட்டல் இருக்குது. இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்விக்கியில் 1 ரேட்டட் ஹோட்டல் வந்து நம்ம வாழ்த்துக்கள். அதேமாதிரி தஞ்சாவூரில் பெரிய ஹோட்டல்கள்லாம் ஒரு 10-15 இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு வந்து தங்குறவங்களுக்கு அந்த ஹோட்டலே ரெஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் மதிய உணவுக்கு இந்த தஞ்சாவூர் பாரம்பரிய மண்பானை சமையல் கணபதி நகரில் இருக்க தஞ்சாவூர் போயிடுங்க, அவங்களே சொல்லி அனுப்புவாங்க. ஏன்னா காரணம் ஒன்று, அந்த ஹோட்டலோட ஒரு உணவகத்தில் வந்து அந்த உணவு மதிய உணவோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 600 ரூபா ஜிஎஸ்டி ஆகும். இங்கே வந்து ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு அல்லது என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிட்ற மாதிரி தரும். இல்லை உள்ள ஏசியில் 32 ஐட்டத்தை வந்து வெறும் 300 ரூபாய்க்கு சாப்பிட்றதுங்கிறது அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவ், இன்னொன்று ஆக உயர்ந்த தரத்துக்கான ஒரு அனுபவம். அது மாதிரி தான் நம்ம. ஸோ இது வந்து 150 ரூபாய்க்கு நீங்கள் இந்த சாப்பாடு கொடுக்குறீங்க, இது உங்களுக்கு கட்டுப்படியாகுதா? இது வந்து உண்மையாக சொல்லணும்னா உணவகத்துக்கான சிக்கல் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது இந்த காலகட்டங்களில். கொஞ்சம் இந்த தஞ்சாவூர் மாதிரி சமூக பொருளாதாரத்தில் நம்மளால் என்ன ப்ரைஸ் பண்ண முடியுமோ அதுதான் ப்ரைஸ் பண்ண முடியும். நீங்கள் பெரிதான லாபத்தை எதிர்பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கம்மி. பட் இது காலப்போக்கில் அதெல்லாம் மாறலாம், மாறக்கூடும். நாங்களும் இந்த ப்ரைஸில் ஆரம்பிக்கலை, ஆரம்பிக்கும் போது இதை விட குறைவான ப்ரைஸில் தான் ஆரம்பித்தோம். இது இந்த பாயிண்ட்டு கொண்டு வந்திருக்கும் போது மக்கள் இதை வெகுவாக ரசிக்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான ப்ரைஸ் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இப்போ ஒரு நாளைக்கு என்கிட்ட வராங்க. அதன் மூலமாக இப்போ இது வந்து ஒரு தன்னிறைவு அடைஞ்ச ஒரு உணவகம். இது வந்து இதோட
அதை இதை இன்னும் இன்னும் வெகு நாட்களுக்கு இதை நடத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வாடிக்கையாளர்கள் வந்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஆத்தென்டிக் அண்ட் யூனிக். அந்த யுனிக்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மற்றது வந்து வெளிநாடுகளில் இதை போல் ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பிக்கிற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும் அவங்களுக்கு? நோக்கம் ஆசை எல்லாமே இருக்கும், அது அதோட சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இதில் இருக்க சவால்களை எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சு அதற்கான தெளிவான திட்டமிடல் இருந்தால் அது அது சாத்தியம்தான். ஒரு சிட்னிலேயோ அல்லது ஒரு டொராண்டோலேயோ கண்டிப்பாக இது ஒரு சாத்தியம். இந்த ரெண்டு இடத்துலையுமே அதுக்கான அதுக்கான தேவைகள் இருக்குது, உணவுக்கான தேவை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க, நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க, ஹெல்த் ஃபுட்டை வந்து தேடி போய் சாப்பிட்றாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவை என்னென்னா, முதல்ல வந்து சரியான ப்ரமோஷன் அண்ட் பப்ளிசிட்டி, அதுதான் தேவை. அது வந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடுவாங்க. உண்மையிலேயே சிட்னி ஓகே, டொரண்டோவில் உங்களுக்கு நிறைய பேர், ஏன்னா அங்கே வந்து மக்கள் அதிகம், மக்கள் அதிகமாக தமிழ் மக்கள் அதிகம், அதனால உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஆனால் தமிழ் மக்கள்னு மட்டும் சொல்ல முடியாது, இப்போ வந்து வெஸ்டர்னர்ஸ் எல்லாரும் ஹெல்த் ஃபுட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்தியன் டயஸ்போரான்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கே இந்த உணவு வந்து இப்போ ஆச்சரியமான ஒரு உணவு தான். ஆமாம், இப்போ உத்தரப்பிரதேசத்துலேருந்து பீகார்லேருந்து இந்த தஞ்சாவூர் ஏர்ஃபோர்ஸில் ஒரு 3000 பேர் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயுமே எனக்கு தஞ்சாவூர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து சாப்பிட வராங்க. அவங்க யாரும் தமிழர்களே கிடையாது, அவங்களுக்கு புதுமையான உணவு ஆனால் ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தெரியுது நான் ஒரு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றோங்கிற அந்த உணர்வு இருக்குங்கிறத என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், உங்கள் கூட பேசினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்ல, எனக்கு இன்னும் இந்த சமையலை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு முடியலை. இப்போ தான் சமையல் ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் பக்கத்து ஹோட்டலில் தான் இருக்கோம், தஞ்சாவூரின், பட்டு எல்லாம் நாங்கள் கிளம்புறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் எனக்கு அந்த சமையலை வந்து கேப்சர் பண்ண முடியலை. நான் உண்மையிலேயே ஆசைப்பட்டேன், அது அவங்க எப்படி சமைக்கிறாங்க என்னன்றது. நீங்கள் அதை எனக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா உங்கள் ரெசிபீஸ், ஒன்று ரெண்டு ரெசிபீஸ் கூட நாங்கள் இதில் போடலாம். ஏன்னா இது வந்து சாந்தா ஸ்டேபிளில் வந்து பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து இன்டர்வியூஸ், அப்புறம் வந்து சமையல், என்ன சமையலோன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, அப்புறம் குவிக் ரெசிபீஸ்ன்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, நிறைய பாட்டு, அப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் அதை உபயோகப்படுத்தலாம். உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. ஏர்லி மார்னிங் வந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேனோ தெரியலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மண்பானை சமையல் உண்மையிலேயே எனது மனதை கவர்ந்தது. அவர் ஒவ்வொரு விஷயங்களும் திரு செந்தில் ஆனந்த் அவர்கள் சொல்லும் போது அது வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு அந்த விஷயங்களை கடந்த 5 வருடங்களாக அவங்க செய்து போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்தது. அது வந்து அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் இல்லை, கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் கூட அவர் ஏதோ ஒரு வைராக்கியத்தோடு வந்து இது தொடர்ந்து செய்துகிட்டே போயிட்டு இருக்க, அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்க சமைக்கிறத கொஞ்சம் கேப்சர் பண்ணலான்றது என்னுடைய ஒரு நோக்கமாகவும் ஆசையாகவும் கூட இருந்தது. ஆனால் நான் ரொம்ப காலையிலேயே அங்கே போயிட்டேன், அதனால அங்கே சமையல் அப்போதான் ஆரம்பமாயிட்டு இருக்குது. ஸோ அதனால எனக்கு அதை ஃபிலிம் பண்ண முடியாம போச்சு. ஸோ திரு செந்தில் ஆனந்த் அவர்களுக்கும் அங்கு அவரோடு இணைந்து பணிபுரிகின்ற எல்லோருக்கும், அவருடைய மனைவி குடும்பத்தினருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துவோம். அதே சமயம் சாந்தாஸ் டேபிள், சாந்தாஸ் கேக்ஸ் நேயர்கள் அனைவருக்குமே இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்துறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து. வணக்கம்.